ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அழிக்க வரவில்லை. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. ரோமர் 7:7. இந்திய தேசத்தில் 10 ரூபாய் பெருமான புதையலை கண்டெடுத்தாலும் பையில் போட்டுக்கொள்ளக்கூடாது. அதை உரிய அதிகாரிகளிடம் கொடுத்துவிட வேண்டும் என்பது நடைமுறை சட்டம். இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 1878 இயற்றப்பட்ட சட்டமாகும். இப்படி காலாவதியான, நடைமுறைக்கு ஒத்துவராத மிகவும் பழமையான சட்டங்கள் ஏராளமாக உள்ளனவாம். 19 இயற்றப்பட்ட இந்த சட்டங்களில் சிலவற்றை கேட்டால் சிரிப்புதான் வருமாம். காவல்துறை அனுமதியின்றி பட்டம் அல்லது பலூனை ஆகாயத்தில் பறக்கவிடக்கூடாது என்பது ஒரு சட்டம். குஜராத் மாநிலத்தில் ஆகாயத்தில் பறந்து கொண்டு துண்டு பிரதிகளை வீசக்கூடாது என்று சட்டம் உள்ளது. திடீரென்று ஏற்படும் தீயை அணைக்க எத்தனையோ நவீன தீயணைப்பான் கருவிகள் வந்துவிட்டன. ஆனாலும் சட்டத்தின்படி இன்னமும் பள்ளிகளிலும் ஆலைகளிலும் சிகப்பு வர்ணம் பூசின வாளிகளில் தண்ணீர் மற்றும் மணல் நிரப்பப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றது. சட்டப்படி அரசாங்கம் மாத்திரமே ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு தபால்களை கொண்டு செல்ல முடியுமாம். எனவேதான் இப்பொழுது தபால்களை கையாளும் கூரியர் நிறுவனங்கள் அதை தபால் என்று அழைப்பதில்லை. இப்படி காலாவதியான, தேவையில்லாத பழமையான சட்டங்களை கண்டறிந்து 300+ காலாவதியான சட்டங்களை இந்திய அரசாங்கம் நீக்கிவிட்டது. உங்களுடைய வீடுகளிலும் சபைகளிலும் செல்லுபடியாகாத தேவையில்லாத சட்டத்திட்டங்கள் உள்ளதா? சில பாரம்பரியங்களை சட்டத்திட்டங்களாக பாவித்து அதை எல்லோரும் பின்பற்றும்படி வற்புறுத்துகின்றீர்களா? வேதாகமத்தில் காணப்படும் 10 பழையதாகிவிட்டதால் இயேசுவானவர் அவைகளை சிலுவையில் ஒழித்துவிட்டதாக சில கிறிஸ்தவர்கள் கூறுவது சரியா? சில கிறிஸ்தவர்கள் அதில் சிலவற்றை மாற்றிவிட்டனர். இதுவும் சரியா? தேவன் தனது விரலினால் எழுதி கொடுத்த 10 மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளதா? அப்படி அது ஒழிந்துவிட்டதென்றால் நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் நடைபெறும்? ஒருவனை பாவி என்று கர்த்தர் எப்படி தீர்மானிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து முதலாம் முறை வரும் வரை வாழ்ந்தவர்களுக்கு ஒரு விதமாகவும், அதற்கு பின்னர் உலகத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு விதமாகவும் தீர்ப்பளிக்க முடியுமா? பாவம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 3:4. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். 2:12. 10 தேவன் ஒழிக்கவும் இல்லை, அவைகளை மாற்றவும் இல்லை. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் 2016 முன்னால் எழுதப்பட்டவை ஆகும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.